சென்னையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது குறித்து போர்டு நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போர்டு மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னையில் கடந்த 2022 உற்பத்தியை நிறுத்தியது. போர்டு நிறுவனத்துடனான 30 ஆண்டுகால உறவை புதுப்பிப்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாளையொட்டி பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் ராஜகருப்பன், தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி, பெரிய கருப்பன், KKSSR ராமச்சந்திரன், கயல்விழி மற்றும் MLAக்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு அஞ்சலி செலுத்த செல்லும் போது இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் மக்களிடையே முகம் சுளிப்பை ஏற்படுத்தியது. காரின் ஜன்னல் பகுதியில் நின்றபடியும் காரின் பின்பக்க கதவை திறந்துவிட்டபடியும் இளைஞர்கள் கூச்சலிட்டபடியே சென்றனர். இதனால் சக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தை ஒட்டி பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற மதிமுகவினர் காக்க வைக்கப்பட்டதால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் உதயநிதியின் வருகையை காரணம் காட்டி மதிமுகவினர் காக்க வைக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நேராக சென்று மரியாதை செலுத்தியதால் அவர்கள் மேலும் ஆத்திரமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே மத்திய அரசின் நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவது தொடர்பாக திமுக அதிமுகவினர் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசார் இருதரப்பினரிடையே சமாதானம் செய்து வைத்த பின் நிகழ்ச்சியில் KP முனுசாமி கலந்து கொண்டார். ஒசூரில் புதிய திட்டங்கள் தொடக்க விழாவில் அதிமுக MLA KP முனுசாமியை பங்கேற்க விடாமல் செய்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் தொடக்க விழாவில் MLA கலந்து கொள்வது மரபு என்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதிகார மமதையில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை அவமதிப்பதா என வினவியுள்ளார். மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்த மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு 3 நாள் போலீஸ் காவல் விதித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிந்துள்ளது. ஒரு பீப்பாய் $68 குறைந்திருக்கும் நிலையில் இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திடுமா என மக்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு ₹14 குறைத்திட பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஓரளவாவது நிவாரணம் வழங்கும் வகையில் விலையை குறைக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசலை GST வரம்புக்குள் கொண்டுவர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் நாடு முழுவதும் ஒரே விலைக்கு எரிபொருள் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மனுவினை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனு குறித்து 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. மதுவிலக்கில் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுக்கடைகளை மூடுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்கும் போது மூடுவதில் என்ன தயக்கம் என அரசுக்கு வினவினார். மருத்துவத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய செவிலியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்களுக்கான 2024 தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். ஹைட்ரஜன் போன்ற மாற்று எரிசக்தி திட்டங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டியதன் தேவை குறித்து பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் என்ற சர்வதேச கருத்தரங்கில் வீடியோ வாயிலாக உரையாற்றிய அவர் பருவ மாற்றம் விரைவாக நிகழ்வதால் மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கு மாறுவது என்பது உடனடி தேவை என்றார்.
இந்தியாவில் ஜனநாயகம் கடந்த 10 ஆண்டுகளாக நசுக்கப்பட்டதாகவும் இப்போது அது மீண்டும் தன்னை பாதுகாக்க போராடி கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறினார். வாஷிங்டனின் பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மகாராஷ்டிரா பாஜகவால் பறிக்கப்பட்டதை தாம் கண்ணால் கண்டதாக ராகுல் கூறினார். காஷ்மீர் பிரிவினைவாதத்தை ஆதரிப்பவரும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற எம்பியுமான இல்ஹான் உமரை ராகுல் காந்தி அமெரிக்காவில் வைத்து சந்தித்ததை பாஜக கண்டித்துள்ளது. தீவிர இந்திய எதிர்ப்பாளரான அவரை சந்திக்க பாகிஸ்தான் தலைவர்களே தயங்கும் நிலையில் அவரை ராகுல் காந்தி சந்தித்திருப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு எதிராக மாறிவிட்டதாக பாஜக சாடியுள்ளது. நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு துணை நிற்பதே ராகுல் காந்தியின் பழக்கமாகிவிட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா காட்டமாக தெரிவித்தார். நாட்டில் இடஒதுக்கீட்டை ஒழிப்பது பற்றி பேசுவதன் மூலம் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான காங்கிரசின் முகத்தை முன்னணியில் கொண்டு வந்திருப்பதாகவும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு தேசத்திற்கு எதிராக பேசி வருவதாகவும் அமித்ஷா சாடினார். ஜம்மு காஷ்மீரில் தேவையின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் என யாரையும் தடுப்பு காவலில் வைக்க வேண்டாம் என யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த உத்தரவை பிறப்பிப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து பெறுவதே தமது முன்னுரிமை எனவும் அது நடக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஜம்மு காஷ்மீருக்கு மாநில பிரிவினைக்கு முன்பு இருந்ததைப் போல முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காது என்று கூறினார். பாரிஸில் தாம் மருத்துவமனையில் இருந்தபோது அங்கு வந்த இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தமது அனுமதியின்றி புகைப்படம் எடுத்து அதை அரசியலுக்கு பயன்படுத்தியதாக வினேஷ் போகத் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வினேஷ் பாரிஸில் PT உஷாவால் தமக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என தெரிவித்தார். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் சார்பில் ஜூலானா தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் தீபிந்தர் ஹூடா வினேஷ் போகத்தை ஜூலானா தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்முவின் எல்லைப்பகுதியில் உள்ள அக்னூரில் பாகிஸ்தான் படைகள் எந்த காரணமும் இன்றி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் எல்லை பாதுகாப்பு படை ஜவான் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. நள்ளிரவில் எல்லைக்கு அப்பால் இருந்து பாகிஸ்தான் துருப்புகள் சுட்டதாகவும் பதிலுக்கு தங்கள் தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா பசந்த்கர் எல்லையில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பாகிஸ்தானில் இருந்து நள்ளிரவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்திய வீரர் ஒருவர் காயமடைந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். இதில் ஏற்பட்ட மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து டெல்லியிலும் பல இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. பாகிஸ்தானில் பகல் 1 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. ராஜஸ்தான் மாநிலத்தின் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. லேசான நில அதிர்வை உணர்ந்ததில் மக்கள் அச்சமடைந்தனர். கனிம வளம் அதிகமுள்ள ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் கனிம சுரங்க அதிபர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய ராயல்டி மற்றும் கோடிக்கணக்கான வரி நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கான வழக்குகளை விசாரிக்க தனி அமர்வை ஏற்படுத்த உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு முன்னோடியாக கனிம வள வரி நிலுவையை வசூலிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை கொண்டு மோதியதோடு தாக்குதல் நடத்தியதில் மீனவர்கள் காயமடைந்தனர். நாகை மாவட்டம் செருத்தூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் ஃபைபர் படகில் சென்று கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக நெல்லையில் 10 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் நாட்டு படகுகள் கரைபோரம் நிறுத்தி வைக்கப்பட்டன. வங்கக்கடலில் அதிக காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மகாகவி பாரதியாரின் 104வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு சென்னை ராஜ்பவனில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதேபோல் தமிழ்நாடு அரசு சார்பிலும் பாரதியாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை காமராஜர் சாலையில் பாரதியாரின் உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஆய்வின் போது தவறான தகவல்களை தெரிவித்ததாக திருப்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாசனை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டுள்ளார். இது தவிர அங்கன்வாடி மைய பணியாளர் ஒருவர், சமையலர் இருவர் என மொத்தம் 3 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக மற்றும் தாவைக்கவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தது அவர்களது கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு எனவும், அதுகுறித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இருமொழி கொள்கையால் தான் உலகளவில் தமிழ்நாடு மாணவர்கள் சிறப்பாக உள்ளனர் என தெரிவித்தார். விஜய் நடித்த படமே 2 நாளுக்கு மேல் ஓடவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் என்ற சினிமா 6 மாதம்தான் ஓடும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் காட்டமாக விமர்சித்தார். தாம்பரம் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், சினிமாவுக்கு வருகிற கூட்டத்தை பார்த்து கட்சி தொடங்கியிருப்பதாக விஜயை மறைமுகமாக சாடினார். ஈரோடு மாவட்டம் பணையம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மதியம் திடீரென பள்ளிக்கு வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கிருந்த குழந்தைகளிடம் தரையில் அமர்ந்து உரையாடினார். மேலும் தரமான உணவு வழங்கப்படுகின்றதா என குழந்தைகளிடம் கேட்டறிந்தார். சென்னை நந்தனத்தில் நடைபெறவுள்ள திமுக 30 விழாவிற்கான ஏற்பாட்டு பணிகளை திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஆய்வு செய்தார். அண்ணா பெரியார் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி திமுக சார்பில் 30 விழா நடைபெறவுள்ளது. சென்னை திருவான்மியூர் முதல் அக்கரை வரை உள்ள 10 கிலோமீட்டர் தூரத்திலான சாலையினை 6 வழித்தடமாக அமல்படுத்தும் பணிகள் குறித்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ.வ. வேலு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலக அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளிடமும் ஆலோசனையில் ஈடுபட்டதோடு பணிகளை விரைந்து முடித்திடுமாறு அறிவுரைகளை வழங்கினார். திருச்சி மாவட்டத்தில் ஜெபில் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை தொடங்க இருப்பதாகவும், இதனால் 5000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்ததை கேட்டு மகிழ்ச்சியடைந்ததாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து ஜாஃபர் சாதிக்கு தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அமலாக்கத்துறை தன்னை கைது செய்த 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்பதால் தன்னை கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் மனு தாக்கல் செய்திருந்தார். தனது கணவர் ஜெயம் ரவி தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் விவாகரத்து முடிவை எடுத்திருப்பதாக வேதனை தெரிவித்து ஆர்த்தி உருக்கமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஜெயம் ரவியை சந்தித்து மனம் விட்டு பேச எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாமல் போனதாக கூறிய ஆர்த்தி, நடத்தையின் மீது களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் மறைமுகமாக தாக்குதல் நிகழ்த்தியிருப்பதாக கவலை தெரிவித்தார். சென்னை வளசரவாக்கத்தில் குடிபோதையில் சிறார்களை தாக்கியதாக பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் கால்பந்து விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த சிறுவர் மற்றும் இளைஞரை மனோவின் மகன்கள் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் நண்பர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் அருகே நடிகர் ஜீவா சென்ற கார் விபத்துக்குள்ளானது. ஜீவா தனது மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் சேலத்திலிருந்து சென்னைக்கு காரில் வந்தபோது கனியாமூர் புறவழிச்சாலையில் திடீரென குறுக்கே பைக் வந்தது. அதன் மீது மோதாமல் இருக்க நடிகர் ஜீவா காரை திருப்பிய போது சாலை தடுப்பில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. அடுத்த மாதம் முதல் மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேரமும் சேவையை தொடங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் ஆட்கள் பற்றாக்குறை, வெளிநாட்டு விமான சேவை குறைவு ஆகிய காரணங்களால் நேரடி கட்டுப்பாடு நீடித்து வந்தது. இதனிடையே இரவு நேர சேவையை தொடங்க விமான நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனின் உடலுக்கு சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். வெள்ளையனின் உடல் சென்னை பெரம்பூரில் உள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மற்றும் பெரம்பூர் வியாபாரிகள் நல சங்க தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது.
தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுமார் 10,000 மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டன. இதேபோல் பிற பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டன. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் மதுபோதையில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க சென்றதோடு தரக்குறைவாக பேசி ரகளை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. மருத்துவரின் செயல் குறித்து கேட்டபோது வீடியோ அருமையாக இருந்ததாக வினோத விளக்கம் கொடுத்த மருத்துவமனையின் டீன் மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துதானே ஆக வேண்டும் என சலித்துக் கொண்டு பதிலளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முழுமையாக முடிவடையாத கட்டிடத்தில் சிருஷ்டி என்ற தனியார் பள்ளி இயங்கி வருவதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் அதிகாரிகள் குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். இதனால் பெற்றோர் நிம்மதியடைந்துள்ளனர். புதுச்சேரி, காவிரி, ஏற்காடு உள்ளிட்ட 15 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரோடு ஏற்காடு, நாகர்கோவில், ஹைதராபாத் ரயில், நாகர்கோவில் விரைவு ரயில், திருவனந்தபுரம் விரைவு ரயில், ஆலப்புழா விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் கூடுதலாக 4 பொது பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் சவரனுக்கு 53,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 35 ரூபாய் அதிகரித்து 6,715 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 91 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் புறநகர் பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் அருகே வெண்ணாற்றிலிருந்து பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் பாயாமல் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். ஏக்கருக்கு உழவு அடிப்பதற்கு 3,600 ரூபாய் மற்றும் விதை நெல்லுக்கு 1,600 ரூபாய் செலவு செய்திருப்பதாக கூறும் விவசாயிகள் வெண்ணாற்றில் கூடுதல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் காவிரி நீர் சென்றடையாததால் 2,000 ஏக்கருக்கு மேல் நேரடி விதைப்பு மூலம் பயிரிடப்பட்ட பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர்வளத்துறை அதிகாரிகள் தலையிட்டு வெள்ளை ஆற்றில் உள்ள காட்டாமணக்குகளை அகற்றி கடைமடை பகுதிகளுக்கு நீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றனர். விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் நிலையில் அமைச்சர் பொன்முடி மாணவர்களுடன் இணைந்து கபடி விளையாடி ஊக்கப்படுத்தினார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கராத்தே பயிற்சி திட்டத்தை தொடங்கி வைத்த மேயர் பிரியா மாணவிகளுடன் இணைந்து கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டார். பெரம்பூர் குக் சாலையில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் கராத்தே பயிற்சி திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். அப்போது அவர் மாணவிகளுடன் இணைந்து கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி செல்லும் வழியில் தன்னுடன் புகைப்படம் எடுக்க விரும்பிய இளைஞருக்காக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது வாகனத்தை நிறுத்தினார். இமானுவேல் சேகரன் நினைவு இடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றபோது ஆம்புலன்ஸ் பணியாளர் சட்டென்று சீமான் காரை நோக்கி சென்று அன்னே ஒரு போட்டோ என்றதும் அவர் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நெல்லை மாவட்டம் தாழையூத்து அரசு பள்ளியில் 10 வகுப்பு படிக்கும் மாணவரின் புத்தக பையில் அரிவாள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தாழையூத்து போலீசார் இரு மாணவர்களை அழைத்து நடத்திய விசாரணையில் மாணவர்கள் இடையேயான முன் விரோதத்தால் சக மாணவரை மிரட்ட அரிவாள் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவர்களை கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் ஓணம் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. ஓணம் விழா கொண்டாட்டத்தை ஒட்டி மாணவ மாணவிகள் புத்தாடை அணிந்து உற்சாகமாக கல்லூரிக்கு வந்திருந்தனர். கல்லூரி வளாகம் மலர்கோலமிட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. கடலூர் மாவட்ட அரசு பள்ளிகளில் பணியாற்றும் இளநிலை உதவியாளர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை வழங்கக்கூடாது என கூறி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலக ஊழியர்கள், உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் உள்ளிட்டோருக்கு மாணவர்களின் இஎம்ஐஎஸ் தரவுகள் பதிவேற்றம் மற்றும் கூடுதல் பணிகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினர்.
சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்லாவரத்திலிருந்து குரோம்பேட்டை நோக்கி வந்த அரசு பேருந்து ஜிஎஸ்டி சாலையில் நின்ற ஜீப் மீது லேசாக உரசியதால் ஆத்திரமடைந்த ஜீப்பில் வந்த பெண் மற்றும் நண்பர்கள் போக்குவரத்து ஊழியர்களை தாக்கினர். காஞ்சிபுரத்தில் அரசு நியாய விலை கடையில் காலாவதியான பொருட்கள் விற்பது குறித்து கேள்வி எழுப்பிய வாடிக்கையாளருக்கு கடை ஊழியர் அலட்சியமாக பதிலளித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பெரியார் நகரில் உள்ள நியாய விலை கடையில் வெள்ளை கொண்டை கடலை வாங்கிச் சென்ற வாடிக்கையாளர் கடலை காலாவதியானதைக் கண்டு ஊழியரிடம் வந்து விளக்கம் கேட்டார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள மரகுடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தென்பரங்குன்றம் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை அறிந்தவுடன் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தண்ணீர் தீர்ந்த நிலையில் மேலும் 3 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு கல்விக் கடன் முகாம் மாணவ மாணவிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மாணவ மாணவிகள் யாரும் இன்றி நாற்காலிகள் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் போதிய விளம்பரங்கள் இல்லாததே இதற்கு காரணம் என அப்பகுதியினர் புகார் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை அசோக் நகரில் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்து நிலையம் அருகிலேயே மதுபான கடை திறக்கப்பட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்காது என தெரிவிக்கும் மக்கள் மதுபான கடை பணிகளை நிறுத்தும் வரை போராட்டம் ஓயாது என்றனர். திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்ய சென்னை கோவூரில் தமிழக வெற்றி கழகத்தினர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விநாயகர் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கினார். சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் விழுந்த 3 மரங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாலை பெய்த தொடர் மழை காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 60-அடி பாலம் அருகில் ராட்சத மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது. அதன் தொடர்ச்சியாக அருகில் இருந்த 2 மரங்களும் விழுந்தன. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலை துறையினர் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள நித்ய கலானந்தா வித்யா அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 1 மாணவர் கூட இல்லாமல் வெறும் பெயர் அளவிற்கு மட்டுமே செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 5 பேர் மட்டுமே பள்ளியில் படிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து செய்தியாளர் அங்கு சென்ற நிலையில் 2 குழந்தைகள் அவசரம் அவசரமாக வரவழைத்து பள்ளியில் அமர வைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில் காமராஜர் ஆட்சியின் போது அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வேறொரு நபருக்கு விற்றதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பிட்ட அந்த நிலத்தை மீட்டு தரக்கோரி புரட்சி தமிழர் கட்சியினர் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மகாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரால் 11 வகுப்பு மாணவர் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரிசல் குளத்தைச் சேர்ந்த பிரதீஷ் என்ற அந்த மாணவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் விசாரணை நடத்தினார். தேசிய பேரிடர் குழுவின் பிராந்திய மையம் நெல்லை ராதாபுரத்தில் அமைய உள்ளதை தொடர்ந்து தேசிய பேரிடர் குழுவினர் 32 பேர் ராதாபுரத்திற்கு அதிநவீன உபகரணங்களுடன் வந்தடைந்தனர். சென்னை, திருச்சூர், அந்தமான் நிக்கோபார் ஆகிய 3 இடங்களில் தேசிய பேரிடர் குழு பிராந்திய மையம் அமைந்துள்ள சூழலில் 4வதாக ராதாபுரத்திலும் அமைய உள்ளது. நெல்லையில் மர்மமான முறையில் உயிரிழந்த சலவை தொழிலாளி குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பட்டறை கட்டி விலையைச் சேர்ந்த பிச்சாண்டி உத்திரம் என்பவர்களுக்கு இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் ஏற்பட்ட தகராறில் உத்திரம் பிச்சாண்டியை அடித்ததில் அவன் மயங்கியதாகவும் பின்னர் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. பிச்சாண்டிக்கு வலிப்பு நோய் இருந்ததால் வலிப்பு வந்து இறந்தாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி கட்டிடத்தின் உரிமையாளர் கடையை பூட்டு போட்டு பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களுக்கு இன்னலை ஏற்படுத்துவதாக கூறி பலமுறை கோரிக்கை விடுத்தும் கடை மாற்றப்படாததால் போலீசில் புகார் அளித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தாட்கோ அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய பீரோ பாதுகாப்பற்ற முறையிலும் ஊழியர்களின் இருசக்கர வாகனங்களை அறைக்குள் பத்திரமாகவும் நிறுத்தப்பட்டிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இவற்றை அகற்றி அறையை பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் இருளிப்பட்டு கிராமத்தில் உள்ள சூப்பமில் நிர்வாகம் சட்டவிரோதமாக பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அதனை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே வேலைக்கு வர வேண்டும் என்று கூறியதால் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மில்லில் விபத்து ஏற்பட்டால் வெளியில் தெரிவிக்கக் கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த மழையூர் கூட்டுச்சாலையில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து மீது பால் டேங்கர் லாரி வேகமாக வந்து மோதி நிழற்கூடத்திற்குள் புகுந்தது. இதில் பேருந்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை தியாகராய நகரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பின் காவலாளி மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜவஹர்லால் நேரு தெருவில் புதிதாக 4 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருகிறது. காவலாளி கேசவ் என்பவர் தரைத்தளத்தில் நடந்து சென்ற போது மின்சாரம் தாக்கி மனைவி கண்முன்னே துடிதுடித்து உயிரிழந்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ட்ரோன் காட்சிகள் வானத்தை அலங்கரித்தன. ட்ரம்புடனான விவாதத்திற்கு முன்னர் கமலா ஹாரிஸுக்கு அவரது ஆதரவாளர்கள் ட்ரோன்களை கொண்டு வானத்தை அலங்கரிக்க செய்தனர். போராடும் போதே வெற்றி கிடைக்கிறது, நாங்கள் இம்முறை பின்வாங்க போவதில்லை, மேடம் பிரசிடென்ட் போன்ற வாசகங்கள் ஒளிரச் செய்யப்பட்டன. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பிலடெல்பியாவில் அதிபர் வேட்பாளர்களின் விவாதம் நடைபெறுவதற்கு முன்னதாக பேரணியாக சென்று தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டினர். நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் சென்டரை முற்றுகையிட முயன்றபோது போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். காலனி பற்றாக்குறை மற்றும் வறுமை காரணமாக காசாவில் உள்ள தனது 6 மகள்களுக்கு தச்சு தொழிலாளி ஒருவர் மரக்கட்டைகளை கொண்டு காலணிகளை தயாரித்து வருகிறார். காசாவில் மரக்கட்டைகள் கிடைப்பது கடினமாக உள்ளதாகவும் ஏனென்றால் அவற்றை விறகு எரிக்க ஏராளமானோர் பயன்படுத்துவதாக தச்சு தொழிலாளி சபேர் தவாஸ் தெரிவித்தார். வியட்நாமின் தாய்குயின் பகுதியில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். யாகி புயலால் தாய்குயின் பகுதிகளில் 152 பேர் உயிரிழந்ததுடன் தொலைத்தொடர்பு மற்றும் சாலை போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 140 பேரை காணவில்லை என கூறப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் நைரோபி விமான நிலையத்தை அதானிக்கு 30 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுத்ததை எதிர்த்து 100,000+ ஊழியர்கள் நடத்தும் வேலை நிறுத்தத்தால் விமான சேவைகள் முழுமையாக முடங்கியுள்ளது. பல விமானங்கள் முடங்கி 1,000+ பயணிகள் அவதிக்குள்ளாயின. அதானிக்கு குத்தகைக்கு விடப்படுவதால் பலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் என ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். IPL 2025 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி விளையாடுவாரா என்ற கேள்வி ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில் இருந்த நிலையில் தற்போது CSK போட்டுள்ள எக்ஸ் பதிவு ரசிகர்களை மேலும் கவலையடைய செய்திருக்கிறது. அதில் மேஜர் மிஸ்ஸிங் என்று தோனியின் 7வது நம்பர் ஜெர்சியை CSK அணி நிர்வாகம் பதிவு செய்திருக்கிறது. இதுதான் தோனி ரசிகர்களை கலக்கமடைய செய்திருக்கிறது. விராட் கோலியை விட ரோஹித் சர்மாவின் பேட்டிங் சிறந்ததாக இருக்கும் என பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோஹேல் கான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சோஹேல் கான், விராட் கோலி தன்னுடைய உடற்தகுதியை வைத்து ரன்களை குவிக்கிறார் என்றும், ஆனால் ரோஹித் பந்து வீச்சாளரை அதிரடியாக எதிர்கொண்டு ரன்களை குவிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நடிகர் தனுஷை திரைப்படங்களில் ஒப்பந்தம் செய்வதற்கு தயாரிப்பாளர் சங்கம் கட்டுப்பாடுகள் விதித்த நிலையில் இதுகுறித்து தயாரிப்பாளர்கள் மற்றும் FIFSI சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். அதிக படங்களுக்கு முன்பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றும் நடிகர்களுக்கு கடிவாளம் போடும் வகையில் கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்க ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நடிகர் விஜய் சேதுபதி தனது ரசிகர் மன்ற அகில இந்திய செயலாளரின் குழந்தைக்கு கணியன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். விஜய் சேதுபதி குழந்தையை கொஞ்சி முத்தமிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. இந்தி நடிகையும் மாடலும் நடிகர் அர்ஜுன் கபூரின் காதலியுமான மலாய்கா அரோராவின் தந்தை அனில் அரோரா மும்பை பாந்த்ராவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அனில் அரோராவின் தற்கொலை குறித்த தகவல் கிடைத்ததும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முன்னர் போலீசார் குவிக்கப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையானை நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். திருமலையில் அதிகாலை நடைபெற்ற அர்ச்சனை சேவையில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்வதி யானைக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். யானையின் இடது கண்ணில் புரை ஏற்பட்டதில் கண்ணிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தாய்லாந்தைச் சேர்ந்த மருத்துவக் குழு மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்கள் யானையை நேரில் பார்வையிட்டு சிகிச்சை அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்மிகு சின்னமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முளைப்பாலிகை குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலம் சென்றனர். ஊர்வலத்தின் போது பக்தர் ஒருவர் ஆக்ரோஷமாக சுவாமி ஆடியது பக்தர்களை பரவசப்படுத்தியது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே ராஜாக்கள் மங்கலம் பெரும்படையார் சாஸ்தா கோவில் உண்டியலில் அமெரிக்க டாலர்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உண்டியல் திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அப்போது 46 அமெரிக்க டாலர்களை யாரோ காணிக்கையாக செலுத்தியது தெரிய வந்தது. எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் இந்திய சந்தையில் வின்சர் இவி மாடலை அறிமுகம் செய்தது. ஒருமுறை முழு சார்ஜ் செய்தால் 331 கிலோமீட்டர்கள் வரையிலான ரேஞ்ச் வழங்குகிறது. இதன் துவக்க விலையாக 999,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வயர்லெஸ் போன் மிரரிங், வயர்லெஸ் சார்ஜிங் வசதி, 360 டிகிரி கேமரா, கிளைமேட் கண்ட்ரோல் உள்ளிட்ட பல வசதிகள் இந்த காரில் உள்ளன.